You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். கடந்த எபிசோடுகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி இவ்வளவு தூரமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் இந்த பர்கமோஸ் என்ற சபைக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை போன எபிசோடில் ஊழியக்காரர்கள் ரொம்ப அழகாய் அவங்களுக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாடுகளை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாய் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவருடைய உதவியினால அநேக காரியங்களை அறிந்து இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் செய்கிறவர் ஆவியானவர் தான். காரணம், நாம் எல்லோரும் ஆயத்தம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது, உங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் வசனங்கள் ஒவ்வொன்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதாக. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆயத்தப்பட்ட கூட்டத்தில் இணைக்கப்படுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த பர்கமோஸ் என்ற சபைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து அறிய போகிறோம். நம் மத்தியில் முதலாவது ரெவரன் மில்கி சேதக் அவர்கள். கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ஏற்கனவே இந்த பெர்கமு சபையானது சமய மையமாக காணப்பட்டது, ரிலீஜியஸ் பிளேஸாக அது இருக்கிறது, அநேக விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக அது இருக்கிறது. ஆனாலும் அவைகளின் மத்தியிலே இருக்கிற ஜனங்கள் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக அங்கு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பின்பற்றுகிற விசுவாசத்தையிலும் நீங்கள் மறுதலியாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவங்களை வாழ்த்துகிறார். அதாவது அந்த இடம் சாத்தானின் கரத்தில் இருந்தது, சாத்தானின் அதாவது கோட்டையாக விக்கிரக தோப்பாய் காணப்பட்டது. இந்தியாவிலே இப்பொழுது ஒவ்வொரு பட்டணத்தின் பெயரை சொன்னால் ஒவ்வொரு கோவில்கள் எவ்விதமாக பிரஸ்தாபமாய் காணப்படுகிறதோ அவ்விதமாக இந்த பெர்கமு என்று சொன்னால் அது விக்கிரக தோப்பாக காணப்பட்டது. அநேக சபைகள், அநேக விக்கிரக கோவில்கள் அந்த இடத்தில் இருந்தது. ஆனாலும் இந்த பட்டணத்தில் இருக்கின்ற சபை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தில் அது உண்மை உள்ள ஒரு அந்திப்பாவை குறித்து சொல்லப்படும் பொழுது இவன் தான் அந்த சபைக்கு மூப்பராக இருந்தான். இவன் யோவான் மூலமாக ரட்சிக்கப்பட்டவன். யோவான் தான் அவனை என்ன பண்ணாரு, அந்த சபைக்கு தூதனாக அதாவது ஊழியக்காரனாக அவனை ஏற்படுத்தினார். சரி, அவர் உண்மையும் உத்தமமா இருந்தபடினால்தான் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக அவர் பரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவர்களுக்குள்ள இருந்த அநேக காரியங்கள் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உள்ள சாட்சியாக. அப்போ தேவ பிள்ளைகள் வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறன்னா, உண்மை உள்ள சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். போலியான சாட்சிகள் அல்ல, மாயமலமான காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்கு போதித்தவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் மற்றும் அவன் தரிசனத்தை கண்டதிலும் அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு எப்படி போதித்தாரோ அப்படியே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அநேக முறை அப்போஸ்தலனாகிய பவுல் பல பட்டணங்களுக்கு எழுதுகிற நிருபத்தில் அவன் எழுதுகிறான். பிரசங்கிக்கும் பொழுதும் அவன் சொல்லுகிறான். அவ்விதமாக இந்த அந்திப்பாவை குறித்து சொல்லப்படும் பொழுது உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அங்க பாருங்க, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய். விக்கிரக தோப்பு நிறைந்த ஒரு இடம். இன்றைக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விக்கிரக தோப்புகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம்
கடிந்து கட்டி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது எது இருந்தாலும் சரி, எல்லா வல்லமைகளை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரியது. அது என்னவா இருக்கட்டும், நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், படைத்தவர் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். இந்த ஆசியா தேசம் எங்கும் உள்ள ஒரு சிறிய ஆசிய பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறிய ஆசியாவில பெரிய விக்கிரக கோயில்கள் சமயமயமாக அது காணப்பட்டது. இந்த பட்டணம் சரி அநேகர் போக்கும் வருத்தமாக அநேக, அதாவது விசேஷமா ஒரு ஒரு வியாதிகளுக்கும் ஒவ்வொரு கோவில்கள் அங்கு இருந்ததாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட அந்த சாத்தானுடைய சிங்காசனம் இந்த பட்டணத்தில் விக்கிரக ஆலயமாக காணப்பட்டது. அதிலேயும் இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று ஆண்டவர் அவங்க என்ன பண்றாரு, அப்ரிசியேட் பண்ணுகிறார். உன் கிரியைகளையே நான் அறிந்திருக்கிறேன். அதாவது எந்த இடத்துல சாத்தான் கோட்டை கட்டினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல சாட்சியாய் வாழ முடியும் என்பதற்கு ஒரு சாட்சி இந்த இடத்துல காணப்படுகிறது. அதனால்தான் ஆண்டவர் இந்த பெர்கமு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது விக்கிரக ஆராதனைகளும் மற்ற தவறான உபதேசங்கள் இருந்த பொழுதிலும் ஆனா இந்த சபையில் இருக்கிறவர்கள் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள். சில விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளையும் விக்கிரகங்களுக்கு பின்பாக போயிருக்கிறார்கள். எப்படின்னா அந்த வாடை அடிக்கும் அப்படின்னு சில பேருக்கு அந்த பட்டணத்துல வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய சடங்காச்சாரத்துக்குள்ள சில பேர் இழுக்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆண்டவர் தமது சபையை குறித்து, தமது சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து, கர்த்த பக்தி வைராக்கியம் உள்ளவராய் தங்கள் சபை பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற காரியத்தை இதில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சாத்தானின் கோட்டையா இருந்த போதிலும் அந்த இடத்துல சாத்தானுக்கு நிறைய காரியங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அதன் நடுவில் ஜனங்கள் சாட்சியா இருந்தார்கள் என்பதாக ஆண்டவரை சொல்லுகிற காரியங்களை இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்படியானால் நாம் எந்த நிலையில் எங்க இருந்தாலும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உள்ளவர்களாக இருப்போமானால் எப்படிப்பட்ட நிலையிலும் தானியல் போல, சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ போல நம் ஆண்டவரோடு கூட நிற்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாய் நம்முடைய பிஷப் ரெவரண்ட் பெனியேசோய் அவர்கள் தியானத்துக்குள் கொண்டு போக போகிறார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மூன்று சபைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது சபை பார்த்து முடித்தோம், இரண்டாவது இப்போது மூன்றாவது சபை. முதல் சபையிலும் கூட உன்கிரியைகளை யும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. இரண்டாவது சபையிலும் உன்கிரியைகளையும் என்று சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது சபையிலும் பார்க்கும்போது உன்கிரியைகளையும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ முதலாவது தன்னை அறிமுகப்படுத்தினவர், இரண்டாவதாக அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறார், அவர்களை அதாவது வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே பார்க்கும்போது உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த அந்திப்பாவை எப்படி கொன்றார்கள் என்பதை கடந்த முறை நான் சொன்னேன். அவ்வளவு கொடூரமாய் கொல்லப்பட்டிருந்தாலும், ஐயோ நாம இயேசு ஏற்றுக்கொண்டா இப்படி கொடூரமா கொண்டுடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் இல்லாம பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்தாய் என்று சொல்லி அவர்கள் அப்ரிஷியேட் பண்றாரு. அந்த கொடூரமான கொலைக்கு மத்தியிலும் கூட தேவனை உத்தமமாய் உண்மையாய் பற்றி கொண்டார்கள். ஆனா அடுத்த வசனத்தை பார்த்தாலும், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அங்க பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடலை இசவேல் புத்திருக்கு முன்பாக போடும்படி என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவள் உன்னிடத்தில் உண்டு. அப்போ இங்க ரெண்டு பேர் சொல்லப்பட்டிருக்குது, பாலாக் பீலையாம். அப்போ அந்த ரெண்டு பேருடைய சுபாவம் என்ன? அப்போ இந்த பாலாக் பீலையாமுடைய போதகத்தை கை கொண்டிருக்கிறவள் உன்னிடத்தில் உண்டு. அப்போ பீலையாமுடைய போதகம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ பீலையாம் எப்போ இருந்தவர், அவர் குறித்து இங்க வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த பீலையாமை குறித்து சொல்லப்பட வேண்டும், அதை குறித்து நாம தியானித்தால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். எண்ணாகமும் 25 அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளலாம், ஒருவர் வாசிக்க போகிறோம். எண்ணாகமும் 25 அதிகாரம் முதல் 3 வசனத்தை தயவு செய்து வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். இஸ்ரவேல் சித்திமிரே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார். நன்றாய் கவனிங்க, வேசித்தனத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இரண்டாவது, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி
ஜனங்களை அழைத்தார். விக்கிரகத்திற்கு கொடுக்கப்பட்டதை இவங்க என்ன பண்றாங்க, விருந்தாக சாப்பிடுகிறார்கள். வேசித்தனம் விக்கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டது, படைக்கப்பட்டதை சாப்பிடுகிறார்கள். ஜனங்கள் போய் புசித்து, நன்றாய் கவனிங்க, ஜனங்கள் போய் புசித்து எதை புசிக்கிறாங்க, விக்கிரகத்துக்கு படைத்ததை புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டு விக்கிரகத்தையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். அதன் பிறகு இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அப்போ இந்த பகுதிக்கும் பீலேயாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா, 24வது அதிகாரத்தின் கடைசி வசனம், பின்பு பீலேயாம் எழுந்து புறப்பட்டு அவன் என்ன பண்றான், தன் இடத்திற்கு திரும்பினான், பாலாக்கும் தன் வழியிலே போனான். அப்போ அந்த நாட்கள்ல தான் இது நடக்குது. அப்போ இந்த பீலேயாமின் உபதேசம் என்ன என்று கேட்டால், வேசித்தனம் பண்றதுக்கும் அவன் உபதேசம் பண்றான், அதே நேரத்துல விக்கிரகத்துக்கு படைத்ததையும் சாப்பிடணும், விக்கிரகத்தையும் வணங்கலாம் என்றதான ஒரு உபதேசத்தை அவன் சொல்லியிருக்கான். அப்படி சொல்லி இருக்கிறதுனாலதான் என்ன நடந்தது என்று பார்த்தால், அடுத்தபடியாக எண்ணாகமும் 31வது அதிகாரம், எண்ணாகமும் 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 6, 7, 8 வசனத்தை வாசித்து பார்க்க போகிறோம். மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலியேசாரின் குமாரின் பிரகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில், அவன் கையிலே பரிசுத்த தட்டு முட்டுகளையும் துணிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அப்ப கொன்று போட்டது யார் யார் என்றது அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அவர்களை கொன்று போட்டதோ அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பாருங்க, இந்த போதனை செய்ததான பிலேயாம் இங்கே கொல்லப்படுகிறான். அப்போ விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது சாப்பிடலாம், அவங்க விருந்து பண்றாங்க, விக்கிரகத்தையும் வணங்கலாம், அதே நேரத்துல வேசித்தனம் பண்றதுக்கும் ஒரு போதகத்தை இந்த மனுஷன் செய்தது நிமித்தமாய் கடைசியில அவன் பட்டயத்தாலே கொல்லப்படுகிறான். பீலேயாம். ஆனாலும் கூட இந்த பீலேயாமை குறித்து 2 பேதுரு 2:15 வசனத்துல பேதுரு என்ன சொல்லுகிறார் என்பதை வாசித்து பார்ப்போம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அங்கே அநீதத்தின் கூலியை விரும்பி, அப்போ அநியாயம் செய்யறது மட்டும் இல்லாதபடிக்கு அநியாயம் வாங்குவது, கூலி வாங்கிட்டான். சரி, இப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டு இப்ப இவர் அநியாயத்துக்கு நேரா போயிட்டார். அப்போ இந்த விக்கிரகத்திற்கு படைக்கப்படலாம், என்ன படைத்ததை சாப்பிடலாம் என்ற அநியாயமான உபதேசத்தை அவர் செய்து அநியாயத்தின் கூலி அவன் பெற்றான். அடுத்தபடியாக யூதா 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போ அநியாயத்திற்கு பெயர் போனான், துணை போனான். இரண்டாவதாக பார்க்கும்போது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். அவன் அநியாயத்தை அவன் போதித்தது மாத்திரமல்ல, அநியாயத்தின் கூலியை அவன் வாங்கினது நிமித்தமா கடைசியில இவன் கொல்லப்படுகிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவது தேவன் சொன்னதை இவன் செய்யாமல் வேறு அநியாயமான வார்த்தைகளை அவன் பேசினது நிமித்தமாய் கடைசியில் அவன் பட்டயத்தாலே கொல்லப்படுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் சொல்லுவதை மாத்திரமே தான் நாம் சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். அநியாயத்திற்கு துணை போக கூடாது. அநேகர் இன்றைக்கு பார்க்கும்போது அநியாயத்திற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அநியாயத்திற்கு நாம துணையும் போக கூடாது. அநேக நேரங்களிலே பார்க்கும்போது விசுவாசிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று வசதியா இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வார்த்தைகள், அல்லது வசதி இல்லாமல் இருக்கிற ஒரு சிலருக்கு வித்தியாசமான வார்த்தைகள், அதாவது வேத வசனத்தை பார்க்கும் பொழுது முன்னுக்கு பின்னுமாய் முரண்பாடாய் பேசுவது, இது தவறு. அது அநியாயத்திற்கு துணை போன பீலேயாமினுடைய உபதேசமாய் அது காணப்படுகிறது. அப்போ இந்த உபதேசம் தான் இங்க வந்துருச்சு. இந்த இடத்துக்கு எங்க வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் சொல்லுகிறத பாருங்க, வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் யார் இந்த உபதேசத்தை சொன்னது போத, பீலேயாம். அதற்கு முன்னாடி பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பதற்கும் அப்படின்னு இருக்கு.
அப்போ புசிக்கிறது மாத்திரமல்ல விருந்து பண்ணியே சாப்பிட்டாங்க, விக்கிரகத்துக்கு படிச்சுட்டு விருந்து பண்ணியே சாப்பிட்டாங்க. இதற்கு நீ துணை போனபடினால் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அங்கே ஒரு குறை என்று சொல்லும் பொழுது, முதலாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, இரண்டாவது வேசித்தனம், விக்கிரகத்தை வணங்குவது, இது இந்த சபைக்குள்ள வந்துச்சுன்றத அங்க எச்சரிக்கையாக பார்க்கும். உன்னில ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறதாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்றாரு. என்னன்னு கேட்டா, நீ உண்மையுள்ள சாட்சியா நீ இருக்கிற, என் நாமத்தை மறுதளிக்கல, ஆனாலும் உனக்குள்ளே ஒரு சிலர் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில இப்படிப்பட்ட குறைவுள்ளவர்கள் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் அங்க கண்டுகிட்டார். ஏன் கேட்டா, முதலாவது அவர்களை அப்ரிஷியேட் பண்ண ஒரு, ரெண்டாவது குறைவுகளை எடுத்து சொல்லுகிறதாக இந்த வசனத்திலே வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே. எனவேதான் என்னாமும் 31:8 பார்க்கும்போது, பீலேயாம் மற்றவர்களோடு கூட சேர்ந்து பட்டயத்தினாலே கொல்லப்படுகிறதாக வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மில் ஒரு குறையும் இல்லாத படிக்கும், மனவாட்டியாக நமக்குள்ளே ஒரு குறையும் கர்த்தர் பாராத படிக்கும், ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவை பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சோ அதனால நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பீலியாமின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இப்பவும் அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் உலகத்தில் உலாவை கொண்டிருக்கிறது. அப்ப சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்களுக்கு செவி கொடுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக வேதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவு எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், வேத வசனத்தின்படி வாழுங்கள். இந்த பட்டணத்தில் நிறைய காரியங்கள் இடர்களாக இருந்த போதிலும் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சோரம் போய் விழுந்தார்களும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை ஆண்டவர் எச்சரித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து விடாதபடி, தேவன் விரும்புகிற காரியத்தை பின்பற்றுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இப்போது நம்மத்தில ரெவரன் ஜெயக்குமார் அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது சபையாக பெருங்கு சபையை குறித்ததான ரெண்டு ஊழியர்கள் ஆழ்ந்த சத்தியங்களை நம்மத்தில் எடுத்து உரைத்தார்கள். 13 வசனத்தை வாசிக்கிறேன். உன் கிரிகைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடி இருக்கிறதையும். இந்த சபையினுடைய மேன்மையை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். அப்படி என்றால் இந்த சபை எங்க இருக்குது சொன்னா, சாத்தான் சிங்காசனமா இருக்கிற விக்கிர ஆராதனைகளுக்கும் பேய் வணக்கத்துக்கும் அரசனை ராஜாவாக வணங்குகிறதான ஸ்தலத்தில் மத்தியில் தான் இந்த சபை இருக்கிறது. நாம் எங்கு இருக்கிறோம் என்பது அல்ல, எப்படி இருக்கிறோம் என்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் எந்த இடத்துல வாழ்கிறோம் என்பதை விட எப்படி நாம் வாழ்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். இந்த சபையினுடைய மேன்மை என்ன? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும். நீ எங்க இருக்க எனக்கு நல்லா தெரியும், சாத்தானுடைய பேய் வனக்கு இருக்கிற ஸ்தலத்தில் தான் நீ குடியிருக்கிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான ஒரு ஸ்தலத்துல நீ இருந்தாலும் என் நாமத்தை மறுதளிக்காம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். சாத்தான் குடிக்கொண்டு இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே, இந்த இடத்துல சொல்றாரு, சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதளிக்காமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிற. இந்த இடத்துல பொன் எழுத்துகளால எழுதி மேன்மைக்குரிய ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா அந்திப்பா என்றதான ஒரு முப்பனானவர். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் அந்த சபையினுடைய ஊழியத்திலே அந்த சபைக்குள் இருக்கிற ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தி காட்டுகிறார். அதாவது மூப்பர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அப்போ ஏன் இவர் கொல்லப்பட்டார் என்று சொன்னால், ஆசியாவிலே முதல் முதலிலே அரசனை தெய்வமாக வணங்க வேண்டும் என்றதான ஆரம்பித்த ஸ்தலமே இந்த பெருகும் சபையில தான், பெருகும் பட்டணத்தில் தான்.
இதை வணங்க வேண்டும், அரசனை ராஜாவாக வணங்க வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள் இருந்தால் இந்த அந்திப்பா என்ற நான் மூப்பனானவர் அவைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் விசுவாசத்தோடு இருந்தபடியினாலே அவரை எருது என்றதான ஒரு சிலைக்குள்ளே அவனை உள்ள அடக்கி அவனை கொதிக்க வைத்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. கொடூரமான ஒரு தண்டனை. அந்த தண்டனைகளை கண்டு விசுவாச மக்களை குறித்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல சபை போனாலும் விசுவாசத்தை விட்டு வழுவாமல் இருந்த சபைதான் இந்த பெருகுமோ சபை. சபை இது சபையினுடைய மேன்மை. இதை குறித்து அன்பான ஊழியர்கள் தெளிவான உள்ள ஆழ்ந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார். அதாவது பட்டணம் முழுவதும் விக்கிரக தோப்பா இருந்தாலும் இருந்தாலும் கோட்டைகள் இருந்தாலும் இந்த சபை ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றார்கள். அதையும் அந்திப்பா என்பது கொல்லப்பட்டதை பார்த்தும் கூட மறுதளிக்காமல் இருந்த சபை, பின்வாங்கி போகாத சபை, கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று உதறி சில சபை அல்ல, வைராக்கியமா இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் 14 வசனத்துல பார்க்கும் பொழுது ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு என்ன இருக்க குறையுண்டு. ரெண்டு குறை இருக்கு இந்த சபையில. ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரனுக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலே உண்டு. இந்த சபையை குறித்து மேன்மை சொல்றாரு. அடுத்த 14 வசனத்துல இந்த சபையில ரெண்டு குறைகள் இருக்கிறதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அன்பாந்தவர்களே, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை வசனம் சொல்லு பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு முத வந்து நம்ம விக்கிரகங்களுக்கு விக்கிரனா என்ன? சங்கீதம் 115 வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா விக்கிரத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்ப நேரில் அதை குறித்து தெளிவாக தியானிப்பதற்கு 2 கொரிந்தியர் 6 16 வசனத்தை மாத்திரம் ஒன்று வாசிக்காமல் கேட்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் ஏது இங்க போதுங்க. உதாரணம் ஒரு சொல்றேங்க, நம்ம வீட்டுல நல்ல ஒரு அழகான ஒரு பெட்ரூம் கட்டி விலை உயர்ந்த ஒரு காட்டு போட்டு பெட் எல்லாம் போட்டு வெளியில் இருக்கிற பெரிய கருங்கல் எடுத்து பெட்டு மேலே வச்சுட்டா வீட்டுக்காரர் வீட்டுள்ள வந்தா மனைவி பார்த்து என்ன சொல்வாரு? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு இருக்குது? கல் எங்க இருக்கணும்? வெளியிருக்க வேண்டிய கல்ல பெட்டு மேலே எத்தனை வச்சுட்டு இருக்கீங்க? என்னன்னு தேவனுடைய ஆலை நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு விக்கிரத்துக்கும் தேவ ஆலய தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன இல்ல? சம்பந்தம் இல்லாத ஒன்று ஏன் சம்மதப்படுத்துறோம் நம்ம? இது தேவனுக்கு அருவேற்பான காரியம். 2 கொரிந்தியர் 6:16 வசனத்துல வாசிக்கிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். தேவாலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் இல்லப்பா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அவள் சபைக்கு எழுதும் பொழுது இந்த விக்கிர வழிபாட்டை குறித்து தெளிவாக எழுதுகிறார். 17 வசனம் வாசிக்கும் பொழுது, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து என்னப்படுமா? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்க, நான் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க ஐயா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுடைய பிதாவாய் இருப்பேன். எப்போ தேவாலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்குங்க சொன்ன தேவன், ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்ன பண்ணாங்க? தொடாதிருங்க.
அழகாக இந்த இடத்துல ஆணித்தரமாக ஆண்டவர் விக்கிரங்களை பற்றி சொல்றாரு. 18 வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு தெளிவாக ஆணித்தரமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாய் பவுல் சபைக்கு தெளிவாக எழுதுகிறார். ஆகையால் தான் 1 யோவான் 5 அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமென். நம்மை நம்ம காத்து கொள்கணும்னு சொன்னா விக்கிரகத்துக்கு என்ன இருக்கணுமா? விலகி இருக்கணும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்ப விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு சாப்பிடலாமா? ஒரு கேள்வி இருக்கு. 1 கொரிந்தியர் 10:14-22 வாஸ்து பார்த்தாக்கா அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் விக்கிர வழிபாட்டில் இல்ல. நம்மை குறித்து சொல்லப்பட்டதை தவிர மற்றவர்களை குறித்தல்ல. மற்றவர் இதை தவிர எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்முடைய ஆலயத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய ஆலயத்திலே விக்கிர வழிபாடுகள் இருக்க கூடாது என்று நமக்கு தேவன் சொன்ன சத்தியங்களை தவிர பிறருக்காக அல்ல, பிறருங்களுக்கு அல்ல இது. ஆகையாலே 1 கொரிந்தியர் 10:14-22 வாஸ்து பார்த்தா 20 சொல்லுகிறது, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள், அவர் சொல்றாரு பலியிடுகிறவர்கள் யாருக்குன்னு, தேவனுக்கு அல்ல, யாருக்கு பலியிடுகிறாங்களா? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். சொல்லுகிறேன், நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனது இல்லை. ஏசாயா 42:8 சொல்லுது, நான் கர்த்தர், அது என் நாமம், என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன், என் துதி விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் கர்த்தர், என் நாமத்தை, என் மகிமையை, என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கு நானே கொடுக்க மாட்டேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். அப்போ துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்குரியது, தவிர அது விக்கிரகங்களுக்கு செலுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அதைகளுக்கு படைக்கப்பட்டவைகளையும் நாம் சாப்பிடக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பிள்ளையாமுடைய விக்கிரகம் அடுத்து சொல்றாரு, படைக்கப்பட்டவை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரல், அவரே சொல்லிட்டாரு ஆண்டவரே, இடரல் எதது இடரல்? விக்கிர வழிபாடும் இடரல், வேசிதனமும் இடரல். கிறிஸ்துவ வாழ்க்கையில இது ரெண்டும் தேவனுக்கு விரோதமானது. ஏன்னா நீங்களோ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதம் இருப்பது எப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ வேசிதனம், இது இங்க இந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் தேவன் கொடுத்த பாலந்தினோடு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிற வேளையிலே வழியில வந்த எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெளியே வராங்க. ஆனா மோவாப்பின் ராஜாவா இருக்கிறதான பாலாக் என்பவன் இதை அறிந்து, அவரோடு யுத்தம் செய்து ஜெயம் பெற முடியாது என்று அவன் அறிந்து, அவன் என்ன செய்கிறான், இவர்களை அடித்து விட வேண்டும், இவர்களை பின்வழங்க செல்ல வேண்டும் அல்லது முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பிழையாம் என்பதான ஒரு தீர்க்க தரிசியை பணம் கொடுத்து அவனை வரவழைத்து அவர்களை சபிக்க செய்ய சொல்கிறான். இதுதான் நடக்கிறது. அன்பாந்து ஒன்று மட்டும் இதுல தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் யார் இந்த ஜனங்கள்? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகப்பட்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தான பண்ணப்பட்டவர்கள், வானத்திலிருந்து மன்னாவை புஷிக்க புசித்தவர்கள், கண்மலை திறந்து குடிக்க தேவன் தண்ணீர் கொடுக்கப்பட்ட ஜனங்கள், 40 வனாந்தரத்திலே தன் தகப்பனை தோல் மீது சுமந்து கொண்டு வந்த ஜனங்கள் இவர்கள். இவர்களை சபிக்க முடியாது. ஆனால் இவன் பல ரீதியில சபிக்க முயற்சி எடுக்கிறான், சபிக்க முடியல. ஆனால் ராஜாவினுடைய வெகுமதியை இவனுக்கு இழக்க மனசு இல்லை. எப்படியாவது ராஜா அதிகமா பணம் கொடுத்துட்டாரு, அதனால இவங்களுக்கு ஒரு ராஜாக்கு ஒரு ஐடியா கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு தேவனை இவ்வளவு அழுக்குனா ரெண்டு காரியங்கிறது. ஒன்று, இந்த ஜனங்களை விக்கிர வழிபாட்டுகளை நடத்திடு. இன்னொன்று, உங்கள் குமார்த்திகளோடு இவர்களுக்கு வேசியதனம் பண்ணு, நீ செஞ்சிடு, தேவ கோபாக்கின வந்து இவர்களை அழிச்சிடும். இப்படி தப்பான போதனை கொடுக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் உன் சபையில உண்டு.
இந்த நாட்களிலே இப்ப இன்று கூட பல ரீதியிலே சபை மக்களுக்கு தவறான போதனை, பிழையாமுடைய போதனை கொடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. மக்களை தவறான பாதை நடத்துகிறவர்கள், சத்தியத்தை விலகி போகும்படியாய் உண்மையுள்ள வாழ்க்கை வாழாதபடி ஜப ஜீவித்திலே ரட்சிப்பிலே நடத்த வேண்டிய பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் பணத்துக்காக தப்பான கொள்கையை போதிக்கிறவர்கள் இந்த நாட்டில் பிழை அமைப்பில் இருக்கிறவர்கள் உண்டு, ஏராளமும் உண்டு. ஆகையால இந்த கடைசி நாள் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டியது, நமக்குள்ளே விக்கிற வழிபாடு தேவையில்லை, நமக்குள்ளே வேசிதனம். ஏனென்றால் நாம் செய்கிற எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு புறம்பானது, வேசிதனம் ஒன்று தான் சரீரத்துக்கு உட்பட்டது. ஏன்னா கரைத்திரையில மனவலன் இயேசு வரும் பொழுது திருச்சபை கரைத்திரை இல்லாதபடி இருக்கணும், பரிசுத்தம் இல்லை நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகையாலே இது தேவன் நமக்கு எச்சரிக்கிறார், உனக்குள்ளே விக்கிற வழிபாடு இருக்கக்கூடாது, நமக்குள்ளே வேசிதனம் இருக்கக்கூடாது. சபை எச்சரிக்கிறார், பெருகும சபை முன்பாக வைத்து இந்த 21வது நூற்றாம் வாழ்கிற நம்மை தேவன் எச்சரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ ரொம்ப அழகாக நம்முடைய அன்பு போதகரவர்கள் இந்த காரியத்தை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட போதனைகள் இந்த நாட்களில் இதை பார்க்கிற இந்த நூற்றாண்டில நிறைய பரவி கொண்டு வருகிறது. ஒருவேளை சாத்தான் உங்களை நேரடியாய் மேற்கொள்ள முடியவில்லை, ஆனாலும் இந்த பீலியாம் போல தந்திரமான சில தந்திரமான காரியங்களை வைத்து உங்களை வலுவு செய்வதற்கு பல காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகள் அறிந்த நாம் ஜெயம் கொள்ளவர்களாய் தேவனே முன்வைத்து முன்னேறி கடந்து போகும்போது ஆண்டவர் தீமைக்கு நம்மை தப்புவித்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த எபிசோடின் முடிவில் நம் மத்தியில் ரெவரன் ஜான் பீட்டராய் அவர்கள் அவங்க கருத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். மூன்று தேவனுடைய பிள்ளைகளும் அருமையான வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்து ஆண்டவர் உணர்த்துகிறபடி நடத்துகிறபடி உங்களுக்கு முன்பாக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இந்த 13 வசனத்தில் 4 காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். 4 காரியங்கள். 1, கிரியை, உன் கிரியை. எல்லா சபையிலும் சொல்லி வருகிறது. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமுடைய ஆண்டவர் பாராட்டுகிறார், வார்த்தையான தேவன் பாராட்டுகிறார். அந்த பாராட்டுதலை பெறுவதற்கு இவர்கள் நல்ல பணிகளை செய்திருக்கிறார்கள். திருச்சபை, அன்றைக்கு உள்ள திருச்சபை மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற மக்களும் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். எப்பொழுது அவர் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? அவர் சொல்வதை கேட்டு கவனமாய் செய்து முடிக்கும் போதுதான் அவர் சந்தோஷப்படுவார். எத்தனையோ பிள்ளைங்க இருப்பாங்க, சில பொறுப்புகளை கொடுப்பார்கள், அவங்க செய்யாத பட்சத்தில், அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படாத பட்சத்தில் பெற்றோர் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அது செய்து முடிக்க வேண்டும். இந்த பெருகமு சபை முதல் காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்றால், கெட்ட கிரியை இருந்தால் அதை சுட்டி காட்டுவார். கெட்ட கிரியை இருந்தால் நல்ல காரியம்தான், நல்ல காரியம் இருக்கு, உன் கிரியைகள் நல்லது, பாராட்டுகிறார். 1. 2, அவர்களுக்குள்ளே காணப்பட்டது அவர் நாமத்துக்காக வைராக்கியம். வைராக்கியம் புதிய பழைய ஏற்பாட்டிலும் அவர் நாமத்துக்காக, பழைய ஏற்பாட்டில் தேவனை குறித்து அவர் நாமம் வித்தியாசமாய் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது, அறிக்கையிட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு என்று வரும்போது அவர் நாமம் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை அதிகமாய் சொல்லுவோம், என்ன? இயேசு என்னும் நாமம். ஏராளமான நாமம் பழைய ஏற்பாட்டில் உண்டு, புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னும் வார்த்தை உபயோகிக்கிறாங்க. அதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டுல பல நாமம், நாமம் என்றால் 3 கையெடுத்து அப்படியே போடுறது இல்லை, அப்படி ஏமாத்திட்டு போறாங்க, அது நாமம் போடுறது. இது வந்து ஏமாற்றாத பெயர் உள்ளவர், நாமம் என்பது பெயர். அவர் நாமம் சங்கீர்த்தனம் இப்படியெல்லாம் ஏராளமான வார்த்தைகள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பல விதத்தில் அந்த யெகோவாங்கிற நாமம் அறிக்கையிடப்பட்டாலும் இயேசுங்கிற பெயர்ல அங்கு சொல்லப்படவில்லை. மேசியா என்ற ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல மேசியா வந்தார், அந்த மேசியா வந்த பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பல, ஆனால் இயேசுங்கிற பெயர் குறிக்கப்பட்டது. அந்த இயேசுவை குறித்து தான் சொல்லக்கூடாது என்பதுதான் புதிய ஏற்பாட்டுல. அவர் பிறந்த நாள் முதல் அவர் மரித்தது மட்டுமல்ல, இந்த நாள் வரைக்கும் அதை குறிக்கோளாய் கருதி கிறிஸ்து, இயேசு, கிறிஸ்தவம்
அதை சொல்லக்கூடாது என்று அதற்கு எதிரான பலவிதமான பிரச்சனைகள் அன்றும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நாமத்துக்காக வைராக்கியமா இருந்தாங்க. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு விரோதமாக இந்த உபதேசத்தை அரியுஸ் அப்படிங்கிற ஒரு நபர், அரியுஸ் அவர் வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக இவன் வந்து உபதேசித்து வந்தானாம். கிறிஸ்து தேவகுமாரன் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர் சும்மா சாதாரண மனுஷன், தேவனுடைய குமாரன் அல்ல. அவர் ஒரு பரிசுத்தவான், ஒரு மனுஷன் மட்டும்தான், ஒரு எல்லாரையும் போல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, அவர் தீர்க்கதரிசி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நாட்கள்ல அரியுஸ் என்ற ஒரு மனுஷன், அவர் ஒரு தேவகுமாரன் அல்ல பரிசுத்தவான்னு நம்ப வச்சா, இதனால சபைகளுக்கு பாதிப்பு வந்தது. இப்ப எப்பவுமே ஒரு உண்மையான இருக்கிற உண்மையை மறைத்தால் அங்கே குழப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது. உண்மையை உள்ளபடி சொன்னால் அங்க குழப்பம் இல்ல, நார்மலா நல்ல நிலையில சமாதானமா போய்கிட்டு இருக்கும். இருக்கிற ஒன்றை மாத்தி தேவையில்லாத சொல்லும் போதுதானே குழப்பம் வருகிறது. அப்ப இவன் அப்படி குழப்பத்தை உண்டு வைத்தான். அந்த நேரத்துல ரோம அரசன், அப்பதான் கான்ஸ்டன்டன் அப்படிங்கிறவர் கிபி 325 நிசியா என்ற இடத்தில், நிசியா என்ற இடத்தில் 1500 சபை தலைவர்களை ஒன்று கூட்டினார். நிசியாங்கிற இடத்துல 1500 சபை தலைவர்களை தன் தலைமையின் கீழே, இவர் தான் மெயினா இருக்கிறார், இறைவர் மன்னன் அரசன் ராஜாவா இருக்கிறாரு கான்ஸ்டன்டைன். அப்ப இவர் வந்து 1500 இப்படி சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், இது ஒரு மாதிரி விகற்பமா இருக்கு. இது நிமித்தம் இந்த மத சம்பந்தமான ஜனங்களுக்கும் இந்த சபைக்குட்பட்ட ஜனங்களுக்கும் ஒரு பெரிய குழப்பம் வந்துகிட்டு இருக்கு. இந்த குழப்பத்தை எப்பவுமே பொறுப்பா இருக்கிறவங்க தானே குழப்பத்துக்கு பொறுப்பெடுக்கணும். குழப்பம் அதிகரித்தால் அதுல தலையிட்டு குழப்பத்தை தீர்த்து வைக்கணும், இல்லாவிட்டால் இன்னும் அவர்கள் ஆளுகையின் கீழே பயங்கரமான கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த ராஜா, ராஜா மட்டும் இல்ல, ஒரு நல்லதொரு சமாதானத்தை உருவாக்கணும். இருக்கிற இந்த ஜனங்க பேசிக்கொள்ளுகிற காரியத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், உண்மையா இருந்தால் மேலே கொண்டு வருவோம், பொய்யா இருந்தால் அதற்கு முன்பாக தீர்மானத்தை நிறைவேற்றி தடை செய்து விடுவோம் என்ற எண்ணத்துல இந்த ராஜா முயற்சித்து நிசியா என்ற இடத்தில் 1500 சபை தலைவர்களை ஒரு தலைமையின் கீழ் கூட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். இப்ப இந்த பேசப்பட்ட வார்த்தை குழப்பத்துக்கு காரணம் என்ன, கலகத்துக்கு காரணம் என்ன என்ற அந்த வார்த்தையை குறித்து ஆலோசிக்கும் போது முடிவிலே இயேசுவே ஆண்டவர், அவர் மெய்யான தேவனும் மெய்யான மனுஷனும், 100 அவர் தேவாதி தேவன், தேவகுமாரன். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த அரியுஸ்ங்கிறவ அவர் தேவன் அல்லன்னு சாதிக்க ஆரம்பிச்சா அவரை பின்பற்றி ஒரு கூட்டம் நிறைய செல்ல ஆரம்பித்தது. அதற்கு இல்ல இல்லைன்னு சொல்லி 1500 பேரும் அது பொய்யான உபதேசம் என்று சொல்லி, அப்போ இயேசு கிறிஸ்து 100 தேவகுமாரன், அவர் 100 மனிதன். அவர் தேவனாய் இருந்தார், மனிதனாய் வந்ததினாலே அவர் மனிதன் என்று கண்டிப்பா நாம் அறிக்கையிட வேண்டும் என்ற இந்த உபதேசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த நேரத்தில் இயேசுவின் நாமம் நிசியா மாநாட்டின் வாயிலாக அது பற்றி கொண்டது. அப்ப அந்த இடத்துல இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. இதான் அவர் நாமத்துக்காக வைராக்கியமா இருந்தாங்க, அவர் நாமத்துக்காக வைராக்கியமா இருந்தாங்க. இன்னும் இதுல இன்னும் 3 காரியம் இருக்கு, அடுத்த காரியத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவுதான் நேரம் இருக்கிறது. அப்ப இது ஒரு முக்கியமான காரியம். 1, சபை பாடுபாடு, சபை நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். கிரிய நல்லதா இருக்கணும், நல்ல கிரிய இருக்கணும். எதை அறிந்தோம் அதுக்கு நல்லபடியா உழைக்கணும், நற்பேறு வாங்கணும். தன் பேர் வேணும் சபைக்கு, இந்த சபைக்கு தலை இயேசு, அவருக்கு அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும். அவர் விருப்பத்தை நிறைவேற்றினாதான் அவர் பாராட்ட ஆரம்பிப்பார். 1. 2,
எந்த பொய்யான உபதேசம் வந்தாலும் அந்த உபதேசத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த நுழைந்து பேரை கெடுத்து கொள்ளாதபடிக்கு என்னதான் வந்தாலும் எது உண்மை என்ன உண்மை? ஏசு தேவாதி தேவன், ஏசு தேவனுடைய குமாரன், அவர்தான் ஆண்டவர். அதை விட்டு என்ன வந்தாலும் விலகி போக கூடாது, உண்மைக்காக உறுதியாய் நிற்க வேண்டும் என்கிற காரியத்தை நிலைப்படுத்தும்படி இந்த சபைக்குள்ள இருக்கிற விஷயம். இந்த ரெண்டு காரியத்தை குறிப்பிட்டு நான் முடிக்கிறேன். சோ இந்த இடத்துல ரெண்டு சம்பவங்கள் நம்முடைய அன்பு போதகர் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த எபிசோடு ஆரம்பத்திலேயே அவர்கள் மீதி மூன்று காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு அடுத்த எபிசோடை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் வழுவி போகாமல் உங்களை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால் இந்த பர்கமோஸ் என்ற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உலகத்தில் கொடுக்கப்படுகிற காரியங்களை அறிந்து அதில் நீங்கள் நழுவி போய் விழுந்து தேவனை விட்டு பிரிகிறதை பார்க்கலாம். சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், சத்தியத்தை சத்தியமாய் கை கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் பரிசுத்தமானவர், பரிசுத்தமாய் வாழ்வது கற்பனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது உண்மையில்லை, பரிசுத்தமாய்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டம் வேதத்தில் அப்போதும் கொடுக்கப்பட்டது, இப்போதும் அதே திட்டத்தில் தான் நாம் கடந்து போக வேண்டும். ஆகையால் பரிசுத்தமாய் வாழுங்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார். இந்த எபிசோடின் முடிவில் நம்மத்தில் பிஷப் ரெவரண்ட் பெனியேசை அவர்கள் ஜெபிப்பார்கள். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெர்கமோ திருச்சபை குறித்து, ஆண்டவரே சபை குறித்து பார்க்கும்படியாய் கர்த்தரங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையா இருக்க ஸ்தோத்திரமாய் ஜீவிக்க எங்களை தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம். ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும், ஆண்டவரே வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரித்த தயவுக்காக நன்றி நாதா ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தின் ஆண்டவரே எல்லைக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இவைகளுக்கு விலகி காணப்பட தங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் நாதா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு நல்ல காரியங்களை நீர் கண்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வேத வசனத்தின்படி நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நாங்கள் மாத்திரமல்ல, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு பலத்தை தருவீராக. தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும், உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். ஆகிய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை மாத்திரம் பார்க்குறவங்க இதுக்கு முன் வர எபிசோடுகளை பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லோரும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.